கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு வாக்குத்தத்தை நாம் தியானித்து, புதிய நாளுக்காக தேவனின் நாம மகிமைக்கின்ற ஒரு வாக்குத்தத்தை நாம் தியானித்து புதிய நாளுக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 60:11-12 ஆகிய வசனங்கள், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அடியேனை மூடி மறைத்து பரிசுத்தாவியானவர் நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். ஹாலேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று கேட்கிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து விடுவார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமா யாரெல்லாம் யுத்தம் செய்கிறார்களோ அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹாலேலூயா. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே சகல காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த புதிய நாளுக்காக நாம் ஒரு நிமிடம் அர்ப்பணி ஜெபிப்போமா? அவரே நமக்கு உதவி செய்கிறவர், அவரே நாம் அழைக்க போகிறோம். ஹாலேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷன் வந்து நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாரெல்லாம் சத்துருவாக எழும்புகிறார்களோ சத்துருக்களை மிதித்து போடுவார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, யாரெல்லாம் அப்போ அந்த புதிய நாளுக்காக இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்போ அந்த புதிய நாளிலும் உங்கள் பாதவிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அந்த புதிய நாளிலும் அப்போ உங்களுடைய பிள்ளையோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, சத்துருக்களை மிதித்து போடுவார். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீங்கள் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்போ அந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய மகிமையால் நிரப்புங்க. சகல காரியத்திலுமே விசேஷமாக அப்போ உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்போ உம்முடைய அக்னினால உம்முடைய பிள்ளைகள் நிரப்பு ராஜா. விசேஷமாக பரிசுத்தாவினால் நிரப்பு ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே விசேஷமாக உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினாலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மூடி அப்பா விசேஷமாக இந்த புதிய நாள் ஆசிரியங்க ராஜா. சகல காரியத்திலும் ஆசிரியப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். இவங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படும் ராஜா. விசேஷமாக புது இருதயத்தை தாங்க ராஜா. கொழுந்து விட்டு அக்னி அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களோட உள்ளத்துக்களை பற்றி விடிட்டும். விசேஷமாக குமாரனுடைய ஆவி உள்ள வைங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கணும் சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடக்கும் ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் ஆகட்டும். கல்வாரி அன்பினால் நடக்கும் ராஜா. கிருபை வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்பு ராஜா. விசேஷமாக மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. ஆவிக்குரிய 9 வரங்களாலும் ஆவிக்குரிய 9 கனிகளாலும் உங்களுடைய பிள்ளைகளை தந்து அப்ப உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரிங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசிரியர்களும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாக இயேசு கிறிஸ்து ரத்தனால் இயேசு நாமத்தினால் வானங்களட்டும். பலனிகளை திறந்து இடம் இல்லாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. புதிய நாளைகளின் ஆசிரமமாக மாட்டுத்தாங்க. யாரெல்லாம் வெளியில் பொருட்டு போகிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுதுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர் வரை எல்லாரையும் ஆசிரிங்க ராஜா. அவங்களுடைய கையின் கீழே ஆசிரிங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளை அப்பா விசேஷமாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்காங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிதா குமாரன் பரிசாமி நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் வேலையிடப்படும். மீதியானவர்கள் நீங்கள் பொருட்படுத்துவங்க. உங்கள் பிள்ளைகளே உங்கள் பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிம் எல்லாம் உங்க ஒருவருக்கு செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசிரியப்பராக, ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உருளைகளோடு தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம்.
நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஜெபித்துள்ளீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.